என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோவில்களுக்கு பெண்கள் படையெடுத்து போவதும், அம்மனை வேண்டிக்கிட்டு கோல் காட்சி குடிக்கிறது, திருவிழா நடத்துறது, ஆடிப்பெருக்கு மஞ்சள் கயிறு கட்டிக்கிறது, வெள்ளிக்கிழமை எலுமிச்சம்பழத்துல மஞ்சள் வச்சு விளக்கேற்றுவது, பொதுமன தம்பதிகளை பிரித்து வைப்பதுன்னு ஆன்மீகத்தையும் சடங்குகளையும் முன்னிலைப்படுத்தியே ஆடி மாதத்தின் பின்னணியில் பல அறிவியல் ரீதியான காரணங்களை நம் முன்னோர்கள் மூடி மறைத்து சங்ககால தமிழர்களின் உயிரையே இந்த ஆடி மாதத்தில் காத்து வந்துள்ளனர். அப்படி இந்த ஆடி மாசத்துல என்னதான் இருக்கு? ஆடி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதமா பார்க்கப்படுது? ஏன் இந்த மாதத்துல திருமணம் மற்றும் வேற எந்த சுப நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது? மழை கடவுளாக உருவகப்படுத்தப்பட்ட மாரியம்மன் யாரு? இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு கோவில்களுக்கு சென்று ஏன் இந்த ஆடி மாதத்தில் வேண்டுதல் நிறைவேற்றணும், கூழ் கொடிக்கணும்னு? ஆடி மாதத்தின் பின்னணியில் உள்ள அனைத்து ஆன்மீகத்தையும் அறிவியலையும் பற்றி தெளிவா இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். நம் தமிழ் நாகரீகத்தில் இயற்கை வழிபாட்டிற்கு பின் உருவ வழிபாட்டை தொடர்ந்த மனிதன் பெண் தெய்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தான். பெண் தெய்வங்களாகிய அம்மன்களுக்கு உரிய மாதமா இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுது. ஆடி மாத காற்றில் அம்மையும் பறக்கும்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் தான் அதிகமான வெப்பமும் வறட்சியும் தட்ப வெப்பநிலை மாறுதல்களால் மற்ற மாதங்களை விட இந்த ஆடியில் அதீத காற்றும் வீசும். ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்போ எப்படி கொரோனாங்கிற வைரஸ் மக்களை பாடப்படுத்திட்டு இருக்குதோ அதே மாதிரி அப்போ இந்த ஆடி காற்றின் வழியாக பலவிதமான தொற்று நோய்களும் அம்மை நோய்களும் பரவி மக்களிடம் மரண பயத்தை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்திகளை குறைத்து பல உயிர்களையும் இந்த ஆடி மாத பருவநிலை காவு வாங்கி இருக்கு. அந்த கொடிய நோய்களிலிருந்து மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் கிருமி நாசினி அதிகம் எரிந்த வேப்பிலை, எலுமிச்சை, மஞ்சளை பெண் தெய்வங்களாகிய அம்மன் கோவில் பிரசாதத்துடன் சேர்த்து நோய் தொற்றுகள் பரவாமல் தடுத்திருக்காங்க. சரி, எலுமிச்சை, மஞ்சள், வேப்பிலை கிருமி நாசினியா இருக்கட்டும், எதனால அம்மன் கோவில்ல கூழ் ஊத்துறாங்கன்னு கேட்டா அதற்கும் ஒரு அறிவியல் காரணம் உண்டு. வெப்பம் குறைவான நாட்களில் எளிதில் செரிக்கக்கூடிய ஒரு உணவுதான் கூழ். இயற்கையாகவே அதிக அளவு எதிர்ப்பு சக்தியையும் வலிமையையும் உடலுக்கு வழங்கக்கூடியது கேழ்வரகும் கம்பும் தான். அதனாலதான் ஆடி கூழ் அமிர்தமாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் தொடர்ச்சியா கூழ் குடிக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஈஸ்ட் நுண்ணுயிர்கள் கேழ்வரகு கம்பங்கூழ்ல இருந்து நம்ம உடலுக்கு அதிகமாகவே கிடைக்குது. இந்த கூழ் கூட சேர்த்து சின்ன வெங்காயமும் முருங்கைக்கீரையும் கொடுப்பாங்க. இந்த முருங்கைக்கீரையில மனித உடலுக்கு தேவையான இரும்பு சத்தும் சின்ன வெங்காயத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆற்றலும் அதிகமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த உணவுப் பொருட்களை யாரும் வேணும்னு சொல்லக்கூடாது, குடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி தெய்வ குத்த ஆகிடும்னு சொல்லி அதுல வேப்பில கட்டி மஞ்சள் தடவி கொடிய தொற்று நோய்கள் பரவாமல் கிருமி நாசினியோடு சேர்த்து சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தை கொடுத்து அந்த கால மக்களை காத்து வந்துள்ளனர் நம் முன்னோர்கள். ஆனா அந்த காலத்துல இந்த கம்பும் கேழ்வரகும் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்ந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னா சொல்லணும். இந்த கம்பும் கேழ்வரகும் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேரவில்லை. அவங்க கிட்ட இந்த கம்பு கேழ்வரகு வாங்கி சாப்பிட வசதியும் இல்லையா? அதிக பணம் படைத்தவர்கள் பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் இந்த கம்பும் கேழ்வரகும் நிறைய இருந்திருக்கு. அதனால ஊர் கூடி முடிவெடுத்து மழை கடவுளான மாரியம்மனை வேண்டிக்கிட்டு ஏழை மக்களுக்கு கூழ் ஊத்துனா நினைச்சது நடக்கும், மாறி மழை பொழியும், விவசாயம் செழிக்கும்னு சொல்லி அடித்தட்டு மக்கள் வரை நோய் எதிர்ப்பு சக்தியும் வலிமையும் தரக்கூடிய சத்தான கூழ் வழங்கப்பட்டிருக்கு. இந்த கூழ் ஊற்றுவதன் பின்னணியில் மாரியம்மனை மையப்படுத்தி மாரியம்மன் யாருங்கிற ஒரு புராண கதையும் கூறப்படுது. அது என்ன தெரிஞ்சுக்கலாம். கேட்பவை அனைத்தையும் கொடுப்பது காமதேனு பசு. இந்த காமதேனு பசு பரசுராமரோட தந்தையான ஜமதக்னி முனிவர் கிட்ட இருந்திருக்கு. ஜமதக்னி முனிவர் கிட்ட இருந்து காமதேனு பசுவை திருடிட்டு போன காட்டவீதி அர்ஜுனன் ஜமதக்னி முனிவரையும் கொன்றுவாரு. ஜமதக்னி முனிவரோட மனைவிதான் ரேணுகாதேவி. கணவர் இறந்ததும் ரேணுகாதேவியும் அக்னி பிரவேசம் செய்வாங்க. ஆனால் தெய்வம்சம் பொருந்திய ரேணுகாதேவி இறந்துடக் கூடாது. அவங்களால இந்த பிரபஞ்சத்திற்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று நினைத்த இந்திரன் வருண பகவான் கிட்ட சொல்லி மழையை பொழியும்படி உத்தரவிட்டிருக்காரு. மழை பெய்து ரேணுகாதேவி அக்னி பிரவேசம் செய்ய விடாமல் தடுத்து விடுகிறது. ரேணுகாதேவியோட உடல் முழுவதும் தீக்காயங்களும் கொப்பளங்களும் ஏற்படுது. தீக்காயங்களையும் கொப்பளங்களையும் போக்க ரேணுகாதேவி வேப்பிலையா ஆடையா உடுத்தி இருக்காங்க. தீக்காயங்களுடன் போராடிய ரேணுகாதேவிக்கு அந்த கிராமத்து மக்கள்
கூழ் காய்ச்சி கொடுத்திருக்காங்க. அத்துடன் வெள்ளம் இளநீரையும் கொடுத்து உதவி இருக்காங்க. உடல் முழுவதும் கொப்புளங்களுடன் போராடி கொண்டிருந்த ரேணுகா தேவியிடம் சிவபெருமான் பராசக்தியின் அம்சமான நீ மக்களை நோயிலிருந்து காக்க வேண்டும் என்று அருள் புரிஞ்சதாகவும், அதனாலதான் அம்மை நோயை குணமாக்கும் வேப்பிலையும் உடல் சூட்டை தணிக்கும் கூழும் அம்மன் வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. இந்த ரேணுகாதேவிதான் மாரியம்மன் கூறப்படுது. இந்த ரேணுகாதேவி எப்படி தீக்காயம் கொப்புளங்களுடன் போராடினாங்களோ அது மாதிரிதான் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அவரை பெற்றிருக்காங்க. அதனாலதான் ஆடி மாதத்தில் வேப்பிலையும் கூழும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் விலக்கி வைக்க முடியாத ஒன்றாய் இருக்கு. ஆடி மாதத்தில் பருவமழை தொடங்குவதால் விவசாயம் செய்ய முன்னோர்கள் தயாராக இருந்திருக்காங்க. வெயிலடிக்கும் போது அம்மனை வணங்கி நல்ல மழை தருவாள் என்பதால் ஊர் கூடி திருவிழா நடத்தி கிருமி நாசினிகளை தெளித்து ஆரோக்கியமாக விவசாயத்தை தொடங்கி வந்துள்ளனர். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்வாங்க. ஆடைய விதைச்சாதான் தைல அறுவடைங்கிற ஒரு பழமொழி உண்டு. கடுமையான கோடை காலத்தை ஒழித்துவிட்டு பிறக்கும் ஆடி மாதம் விவசாயிகளுக்கு முக்கியமான மாதமாயிருக்கும். இந்த ஆடி மாதத்தில் வயலில் வேகமாக விதைக்கும் பணியை உழவர்கள் தொடங்குவாங்க. கடுமையான கோடை காலத்தில் மண் இறுகி இருக்கும். ஆடி மாதம் மிதமான மழையால் மண் இழக தொடங்கும். ஈரமான வயல் மண்ணில் நுண்ணுயிர்களும் மண் புழு நத்தைகளும் உருவாக தொடங்கும். இதனால மண் செழிப்பை பெற தொடங்கும். புதிதாக முளைத்த சிறு செடிகளை மேயவிடும் கால்நடைகளோட கழிவுகளும் சேர்ந்து மண்ணில் உரமாக மாறும். இதனால் ஆடி மாதம் மண் உழவுக்கு தயாராகவும் மிக செழிப்பான மண்ணாய் இருக்கும். பூச்சிகள் நோய் கிருமிகளோட தாக்கம் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப குறைவா இருக்குமா? இந்த மாதத்தில் விதைத்தால் பின்வரும் மாதங்களில் அதிக செலவோ இழப்போ இருக்காது அப்படிங்கறதும் ஒரு காரணமா இருக்கு. கரையான்கள் அதிகம் உண்டாவதோ இந்த ஆடி மாதத்தில் தான். மண் அரிக்கப்பட்டு மென்மையாகி வளம் பெறுது. விட்டு விட்டு மழை பெய்யும் ஆடி மாத மழை விதைகள் வளர நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்குது. குறிப்பா ஆடி 18 நாளும் அதன் பின்வரும் நாட்களும் விதை விதைப்பதற்கு சிறந்த காலமா இருக்குது. அதனாலதான் பெரியோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற ஒரு பழமொழியை கூறியிருக்காங்க. ஆடியில் பெய்யும் மழையால் முறிங்கும் செழித்து குளிர்ச்சி நிறைந்திருக்குமா? இது பாம்புகளுக்கு மிகவும் ஏற்ற சூழ்நிலைங்கிறதால பாம்புகள் வயல்களுக்குள் புகுந்து வசிக்க தொடங்குமா? இதனால் விளைச்சலை கெடுக்கும் எலிகள் அழிந்து போகுமா? இப்படி சூரியன் தொடங்கி சிறு புழு பூச்சிகள் வரை ஆடியில் பெரும் தாக்கத்தை உருவாக்கி விதைகளை நன்கு வளர செய்யுங்கிறதாலதான் பழந்தமிழர்கள் ஆடியில் விதை விதைப்பதை பழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இன்று மழை குறைந்து நீர் அரிதாகி மண்வளம் குறைந்து மாறி போனாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இன்றும் ஆடியில் விதைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் விவசாய மக்கள். அடுத்து எதனால இந்த ஆடி மாதத்தில் திருமணம் மற்றும் எந்த சுப நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடியில் விதை விதைத்தல், விவசாயம் செய்தல், துணி நெய்தல், குடிசை தொழில் போன்ற வருமானத்திற்கு வழி ஏற்படுத்திக் கொள்ள முக்கியமான வேலைகளில் ஈடுபடுவாங்க. ஆடியில் ஒருத்தவங்க அவங்களோட குலத்தொழிலையும் விவசாயத்தையும் செஞ்சா மட்டும்தான் பயிர் அறுவடை கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் அவங்க கைக்கு கிடைக்கும். அந்த சமயத்தில் தான் கையில் பண வர வாய்ப்பும் அதிகமாயிருக்கும். அதனால இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளான தீபாவளி, பொங்கல் மற்றும் திருமண வைபவங்களுக்கு பண தட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருக்கு. ஆடி மாதத்தில் பெருமளவு விவசாயத்திற்காக மட்டுமே செலவு செய்யும் காலமாய் இருந்து வந்திருக்கு. அந்த சமயத்துல வேறு செலவுகள் எதுவுமே செய்ய மாட்டாங்களாம். அதனாலதான் வீட்டுல நல்ல காரியங்கள் நடைபெறாமல் இருந்திருக்கே தவிர ஆடியில் திருமணங்கள் செய்யக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லல. ஆடி மாதம் முழுவதுமே விசேஷம் தான். அடுத்து எதனால ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் ஒன்றாக சேர்ந்தால் அவர்களுக்கு சித்திரை மாதத்தில் குழந்தைகள் பிறக்குமா? அப்போ வெயில் ரொம்ப உக்கிரமா இருக்குமா? போதாக்குறைக்கு அக்னி நட்சத்திரமாகவும் இருக்கும்ங்கிறதால புதுமண தம்பதிகளை பிரித்து வைத்து கருவில் உருவாக போகும் சிசுவிற்கு கூட துன்பம் ஏற்படாத வகையில் அறிவியலை, சடங்கு, சம்பிரதாயம் என மறைத்து வைத்தனர் நம் முன்னோர்கள். நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒவ்வொரு சடங்கிலும் ஆன்மீகத்திலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பின்னணியிலும் அவர்கள் கடைபிடித்து வந்த விரத முறைகளாகட்டும் தெய்வ வழிபாடுகளாகட்டும் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் பல அறிவியல் ரீதியான காரணங்களை நாம் கண்கூடாய் பார்க்க முடியும். இந்த வீடியோ மூலமா ஆடி மாதத்தின் அறிவியல் உள்நோக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பற்றிய உங்க கருத்துகளையும் ஆடி மாதத்தில் நீங்க என்னென்ன சடங்குகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு, வெள்ளிக்கிழமை நீங்க கோவிலுக்கு போவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். நன்றி, வணக்கம்.